ஐபிஎல் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தை வீழ்த்தி சிஎஸ்கே அணி 5வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது. கடைசி ஓவரில் சிஎஸ்கே அணியின் வெற்றிக்கு 13 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் அந்த ஓவரை வீசிய மோஹித் சர்மா அழைக்கப்பட்டார். முதல் 4 பந்துகளில் 3 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்த மோஹித் சர்மா கடைசி 2 பந்துகளில் 10 ரன்களை விட்டுக் கொடுத்து அதிர்ச்சி அளித்தார். இருப்பினும் மோஹித் சர்மாவிற்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் மோஹித் சர்மா 5வது பந்தை வீசுவதற்கு முன் பயிற்சியாளர் நெக்ரா ஜெயன் யாதவ் மூலம் கொடுத்த ஆலோசனையே தோல்விக்கு காரணமாக விமர்சிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் தோல்வி குறித்தும் நெக்ரா வழங்கிய ஆலோசனை குறித்தும் மோஹித் சர்மா அவர்கள் பேசியுள்ளார். இது குறித்து குஜராத் அணியின் மோஹித் சர்மா பேசுகையில், கடைசி 2 பந்துகளை மோசமாக வீசியதால் எனக்கு தூக்கமே வரவில்லை. இந்த பந்தை வீசியிருந்தால் என்ன நடந்திருக்கும், அந்த பந்தை வீசியிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்றே எனது மூளை சிந்தித்து கொண்டே இருக்கிறது. இது சரியான உணர்வு அல்ல என்று எனக்கு தெரியும். இந்த உணர்விலிருந்து விடுபட விரும்புகிறேன். கடைசி ஓவரை வீச அழைக்கப்பட்ட போது எனது திட்டத்தில் நான் சரியாக இருந்தேன். இதுபோன்ற தருணங்களில் பந்து வீசுவதற்காக தீவிர பயிற்சிகளை மேற்கொண்டேன். அனைத்து பந்துகளையும் யாக்கராக வீசுவதே என் திட்டமாகவும் எண்ணமாகவும் இருந்தது. அதனையே கேப்டன் பயிற்சியாளரிடம் கூறினார். 4 பந்துகளுக்கு பின் எனது திட்டம் என்ன என்று கேட்கப்பட்டது. அப்போது நான் மீண்டும் யாக்கரை வீசப்போவதாக சொன்னேன். ஆனால் நான் வீசிய 5வது பந்து எங்கு பிச்சாக கூடாது என்று நினைத்தேனோ சரியாக அந்த இடத்தில்தான் பிச்சானது என்று தெரிவித்துள்ளார். மோஹித் சர்மாவின் பேட்டி மூலம் குஜராத் அணியின் பயிற்சியாளர் நெக்ரா எந்தவித ஆலோசனையும் வழங்கவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் 4 மற்றும் 5 ஆகிய பந்துகளுக்கு இடையில் சில நிமிடங்கள் இடைவெளி ஆட்டத்தின் போக்கையே மாற்றிவிட்டதாக கிரிக்கெட் விமர்சகர்களும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அதே போல குஜராத் அணி தோல்வியால் குஜராத் அணி டிரெஸ்ஸிங் ரூமில் வாக்குவாதம் மோதல் என பலவும் நடந்துள்ளது. அதில் வீரர்கள் தாங்கிக் கொண்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. அதில் குஜராத் அணியின் தலைமை பயிற்சியாளர் மீதும் குஜராத் வீரர் ஒருவர் தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.